சில வார்த்தை பேச மாதிரி அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். வந்து அரங்கம் ஒரு மாதிரி இருக்கவா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அது அவசியம் இல்லை. எல்லாருமே வந்து இது ஒரு குடும்பம். அதை வந்து நான் நினைக்கிறது வந்து மீடியாஸும் சரி மேலே அமர்ந்திருக்கிற எல்லாருமே சரி அப்பா அண்ணன் அப்படி தான் பேசி பழக்கம் அப்படி தான் நினைக்கிறேன் உண்மையாகவே. ஆனால் ரொம்ப ஜாலியாகவே போகலான்னு நினைக்கிறேன். முதல்ல நான் முந்தானத்தை இங்கே ஒரு இடத்துல படித்தேன். அதாவது மேடையில் பேசுகிறப்ப பயம் இருக்கக்கூடாது, பயம் இருந்தால் பேசக்கூடாதுன்னு. இந்த ரெண்டையும் தூக்கி போட்டு கொஞ்சம் கேஷுவலாக பேசலான்னு நினைக்கிறேன். முதல்ல ஒரு நன்றியிலேருந்து இந்த விழாவை ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். நான் என்னோட பேச்சை என்னென்னா நன்றி வந்து நான் சேரன் சார்ட்ட வேலை பார்த்தேன் ஒரு 15 வருஷம். அப்போ வந்து ராமன் தேடி சீதனை நான் டைரக்ட் பண்ணுற அவர் நடிக்கிறாரு. நிறைய கருத்து முரண்பாடு அந்த படத்துலேருந்து நான் பேசுறதில்ல இது வரைக்கும் 10 வருஷம் ஆச்சு. ஸோ 10 வருஷம் பேசாத ஒருத்தருக்கு நான் இன்றைக்கி தான் அவர் ரொம்ப நேரம் மேடையில் பக்கத்தில் பார்க்குறேன். அப்படி இருக்கிறப்ப வந்து திடீர்னு ஒரு நாள் ஒரு டிக் பார்க்குறேன். சுரேஷ் என்னை வந்து அந்த பவுன் ஸ்கிரிப்டை கொண்டு கொடுத்துன்னு படிச்சுட்டு இன்றைக்கி படம் பார்த்துட்டு எல்லாரும் கொடுத்த பைட்ஸை ஒரு டிக்கில் வந்து போட்டிருந்தாரு. நான் சமீபத்தில் படித்த கதையில் என்னை மிகவும் பாதித்த கதை. எல்லா கதையிலையும் எனக்கு அதை ஆல்டர்னேட்டிவ் தோணும், ஆனால் இந்த கதையில் வந்து மாற்றமே தோணலை. ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்ன மாதிரி முதல் ட்வீட்டை போட்டிருந்தாரு. ஸோ அந்த ட்வீட்டை வந்து சுரேஷ் அண்ணன் எப்படி எவ்வளோ பாசிட்டிவாக எடுத்து நம்பிக்கையாக எடுத்து தான் முதல் படி அந்த படத்துக்காக எடுத்து வச்சிருக்காரு நான் நம்புகிறேன். ஸோ இந்த இடத்துல சேரன் சாருக்கு பிள்ளையார் சொல்லி போட்ட அந்த நம்பிக்கை கொடுத்த சேரன் சாருக்கு தான் ரொம்ப நன்றி. ரெண்டாவது அண்ணன், நான் வந்து யாருக்குமே பயப்பட மாட்டேன் சத்தியமாக, ஒரே ஒருத்தருக்கு தான் பயப்படும், அது யாருன்னா அண்ணனுக்கு தான். ஏன்னா அவர் மாதிரி தட்டி கொடுக்கவும் முடியாது திட்டவும் முடியாது. நான் ராமன் தேடி சீதை கூட மகமாக எடுத்தப்போ என்னை கூப்பிட்டு அப்படி போல்வார், ஓடுது ஓடல அதெல்லாம் தூக்கி போடுறா, நல்ல படம் எடுத்துட்டீங்களா அப்படின்னு பாராட்டுவார். யாரோட சிறப்புக்கான எடுத்து முடிச்சோன்னா தனியாக அவர் படம் பார்த்துட்டு என்னை கூப்பிட்டு ஆஃபீஸில் வச்சு கிளி கிளின்னு கிழிச்சார், அடிக்கல அவ்வளோதான். சரி நான் இதான் பண்ணுவேன், நல்லது பாராட்டுறப்ப திட்டத்தையும் வாங்கிக்கணும், அது தப்பு இருக்கிறத ஒத்துக்கணும். அதுபோல் வந்து இந்த கதையை வந்து ஒரு 5 நிமிஷம் தான், ஒரு நாள் 10 நிமிஷம் இருக்கும் அண்ணன்கிட்ட ஃபோனில் தான் சொன்னேன்னு அண்ணன் சொன்னார், டேய் தம்பி பிரமாதமாக இருக்கும்டா, சூப்பராக இருக்கும்டா, பண்ணிடலாம், சூப்பர் சூப்பர் சூப்பர்னு பயங்கரமாக அவரோட தமிழில் அழகாக பாராட்டினார். அப்போது நான் வந்து ஒன்று தான் நினைக்கிறேன், என்னென்னா நல்லது செஞ்சால் நமக்கு தட்டி கொடுக்கறதுக்கு உண்மையாக 4-5 பேர் வந்துடுவாங்க, தப்பு பண்ணால் நம்மளே இருந்துக்கலாம், யாருமே தேவையில்லை. அந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்த ஆரம்பிக்கிறப்போ சுரேஷ் அண்ணனும் ஒரு பெரிய நெருக்கடியான சூழ்நிலையில் இருந்தார். ஆனால் அவர் ஒரு கனவோடு உதவி இயக்குனராக அந்த சென்னைக்கு வந்தவர், உதவி இயக்குனராக பசி பட்னிமா போராடி சுரேஷ் காமாட்சி அப்போ வந்து சுரேஷ் பேர் அப்படி கஷ்டப்பட்டு அந்த குடும்ப சுமைக்காக வந்து கொஞ்சம் வெளிநாடுகள்லாம் போய் மலேசியா சிங்கப்பூர்லாம் காலம்னா அவர் எட்டி உதச்சி அங்கே கொஞ்சம் சம்பாரித்து வந்து ஒரு தயாரிப்பாளராக அந்த சினிமாவில் தன்னை அறிமுகப்படுத்திக்கிட்டாரு. சினிமாவில் அறிமுகப்படுத்தி தயாரிப்பாளராக முதல் படத்துலேயே ஜாக்பாட் அடிச்சு ஹிட், எங்கள் அப்பா மணிவண்ணனால் அதுக்கெல்லாம் வந்து ஹிட்டுக்கு அப்புறம் சில காலம் சொல்லி திரும்ப வந்து கொஞ்சம் பொருளாதாரம் நஷ்டமாயிட்டாரு. அப்போ நான் அதை விட ரொம்ப நஷ்டமான சுச்சுவேஷன் இருக்கு. ஏன்னா சேரன் சார்ட் இருந்து நான் வெளியே வந்ததுக்கப்புறம் மதுரவன் பின்னாடி ஓடனே ஒரு 4 வருஷம், மணிவண்ணன் பின்னாடி ஒரு 4-5 வருஷம் ஒன்று. அதுக்கப்புறம் கொஞ்சம் நடிச்சுக்கிட்டு இருந்தேன், அப்படி இப்படி பண்ணிட்டு இருக்க ஒரு நாள் வந்து 2 பேர் உட்காந்து பேசிட்டு இருந்தோம். வாழ்க்கையை வந்து மீண்டு வர்றதுக்கு நம்மளே தான் ஏதாவது இறக்கு மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணிக்கணும் அப்படின்னு பேசுகிறப்போ நான் இந்த லைனை சொன்னேன், அண்ணே சூப்பராக இருக்குண்ணே, இதை நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுங்கன்னா நான் டைரக்ட் பண்ணுறேன்னாரு. நானே பயங்கர கடனில் உட்காந்துருக்கேன், நான் இங்கே ப்ரொடியூஸ் பண்ணுறது. நான் சொன்னேன் என் பேரை வேணா போட்டிருக்கேன், நான் ஓசியில் ப்ரொடியூசராக வர்றேன். உண்மையை ஓகேன்னு சொல்லி ஒரு 10 நாள் உட்காந்து சுதான் இந்த மாதிரி நல்ல நண்பர்களை வச்சுட்டு அந்த கதையை பேசி முடிச்சு ஃபுல் பவுன் ஸ்கிரிப்ட் ஆக்குனதுக்கப்புறம் தான் சேரன் சார் அந்த ட்ரீட் போட்டார். அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி ஒரு நல்ல படமாக வந்திருக்கு, இவ்வளோ பேர் பாராட்டுறப்போ நான் வந்து ஒன்றே ஒன்று சுரேஷ் அண்ணனுக்காக நான் வந்து பெருமைப்படுவேன். ஏன்னா எல்லாருமே சொல்லுவாங்க சுரேஷ் அண்ணன் சண்டைக்காரன் கான்ட்ரவர்சி, எந்த மேடையில் போனாலும் பிரச்சனை கிளப்பிடுவாருன்னு. அது மற்றவங்களோட பார்வையில் அப்படியா என்னன்னு எனக்கு தெரியல. நான் அவரை ஒரு குழந்தை போல பார்க்குறேன், எனக்கு அவர் அவ்வளோ பிடிக்கும். என்கிட்ட இது வரைக்கும் அவர் அப்படி நடந்துக்கிட்டதில்லை. இன்னொன்று, அவர் மாதிரி ஈகோ இல்லாதவர் யாருமே கிடையாது. இந்த ஈகோ சுத்தமாக இல்லாதவர், வெளியே சொல்லுவாங்க அவர் பயங்கர கோச்சு, சுத்தமாக ஈகோவே கிடையாது அவருக்கு. ஏன்னா அதை நான் பழகி பார்த்துருக்கேன் கிட்டத்தட்ட அண்ணன் மூலமாக அறிமுகம் ஒரு 5-6 ஆண்டுகள். அதுபோல் இப்போ இந்த கதை நல்லா வந்து இந்த பவுன் ஸ்கிரிப்ட்லாம் வந்தோன்னே நிறைய பேர் சொன்னாங்க, ஏன் அதை போய் நீ சுரேஷ்கிட்ட கொடுத்து நீயே டைரக்ட் பண்ணலாமே அப்படின்னு. நான் அப்போ தான் சொல்லுவேன், ஒரு சினிமாவில் தமிழ் சினிமாவில் வந்து நிறைய மாற்று பிராந்திய மொழிகளில் வேறு மாதிரி போயிட்டுருக்கு. அங்கே வந்து கதாசிரியர் வர, ரசனகர்த்தா வர, திரைக்கதை ஆசிரியர் வர இருக்கும், டீம் இருக்கும், அப்படி இப்படி டைரக்ஷன் தனியாக. அதோ எங்கள் குரு எங்கள் பாரதிராஜ் ஐயா மட்டும்தான் சரியாக பண்ணுவார், ஆனால் மற்ற எல்லாருமே வந்து எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்கிறாங்க. ஆனால் நான் நினச்சேன் ஒரு கதை எழுதி வசனம் எழுதி திரைக்கதை எழுதி டைரக்ஷன் பண்ணுறது ஒரு ஆண்பிளை பொறுத்து வைக்கிறது போல் நிறைய வேலை. ஆனால் ஒரு கதை வசனம் மட்டும் எழுதிட்டு ஒரு கதை இன்னொருத்தனை கொடுத்து பண்ணுறப்ப இன்னொரு மூளையும் சேர்ந்து உள்ளே வந்துடுது. அது வந்து ஒரு பெண் பிள்ளையை பெற்று வளர்த்து இன்னொரு வீட்டு கட்டி கொடுக்குற மாதிரி.
ஸோ எங்க இருந்தாலும் நம்ம குழந்தை தான், அது நம்ம வீட்டில் இருந்தால் ஆண் குழந்தை, அடுத்தவங்க வீட்டில் இருந்தால் பெண் குழந்தை, அதுபோல் நம்ம குழந்தை நல்லா இருக்கணும் அவ்வளோதான். ஏன் வந்து எனக்கு அந்த மாதிரி ஒரு பயம் இல்லை, அப்படி ஒரு நல்ல படமாக வரட்டும், இவ்வளோ சூப்பர் ஹிட் ஆனாலும் நம்ம குழந்தை தான், அதுக்காக வந்து கொஞ்சம் கூட எனக்கு வந்து சந்தோஷம்தான் இருக்க வழியே. ஏன்னா இது கூட நம்ம நிறைய சிறந்த கதை நம்மளால் பண்ணிட முடியும், எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. அப்புறம் இன்னும் ஒரு நிமிஷம் டைம் எடுத்துக்கிறேன். வழக்கமாக நான் ஒரு எப்பவுமே கதை பண்ணுறது என் பொண்டாட்டிட்டு தான் வச்சு முதல்ல பிளேட போடுவேன், நைட் நைட்டு தூங்குறதுக்கு மட்டும் நான் சொல்லிட்டே இருப்பேன், என் பாப்பாவும் பக்கத்தில் இருப்பா. அப்போ சொல்லுவா, ஐயோ ஜெகன் நின்னே ரெண்டு வருஷம் நீ இல்லை சொல்கிற எல்லா கதையிலையும் சீமான்னு ஏதோ ரோல் பண்ணிக்கிட்டே இருக்க அப்படின்பா. ஏன்னா நாம் யாரை ரொம்ப நேசிக்கிறோமோ, யார் மேலே ரொம்ப பாசம் வைக்கிறோமோ, நம்மளே ஏறியாமல் நம்ம மனசுக்குள்ளே இறங்கிடுவாங்க. அவர் சினிமாவில் மட்டும் இல்லை, இந்த மக்களுக்காகவும் மண்ணுக்காகவும் அவர் இது திரைக்கு வர வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிற நம்ப, அது நம்மளோட தேவையுமா இருக்கு. அதனால அதுக்காக நான் பண்றது இல்லை, நான் அவரை மிகவும் நேசிக்கிறதுனால அவருக்கு பசுபதிக்கெல்லாம் வந்து என்னுடைய கதைகளில் ஒரு கதாபாத்திரம் ஆட்டோமேட்டிக்காக ஓடி வந்துடும். அதுபோல வந்து இந்த திரைப்படத்தில் வந்து அண்ணனுக்கு வந்து நான் வந்து ஈழத்து மாப்பிள்ளை, நான் கல்யாணம் பண்ணது வந்து ஸ்ரீலங்கா, ஈழத்து பெண், இங்கே அகதே அந்த பிள்ளையை நான் விரும்பி கல்யாணம் பண்ணிட்டேன். எனக்கு அந்த ஈழத்து இந்த பத்தாண்டுகளாக எனக்கு அவங்களோட நிறைய எங்கள் வீடே இப்போ நான் கிட்டத்தட்ட புள்ளி என்னை சூழ்ந்திருக்கிறது முழுக்க ஈழத்து தமிழ் பேச என் குடும்பம் ஒரு 10-15 பேர் இருக்கும் எங்கள் வீட்டில். எனக்கு அந்த ஈழத்து தமிழ் புலம்பெயர்ந்து வந்து இங்கே படுற தமிழரோட முழு பிரச்சனையும் என்னால் பக்கத்துலேருந்து அறிய முடியும், யாரும் படித்து இதெல்லாம் கேட்க தேவையில்ல. அப்படி இருக்கிறப்ப இந்த படத்தில் ஒரு மிகச்சிறந்த கதாபாத்திரம் வந்து ஒரு ஈழத்தில் புலம்பெயர்ந்து வந்து இங்கே ஒரு அகதி வாழ்கிற ஒரு கதாபாத்திரமாக இருப்பான். அதுபோல் இந்த கதை வந்து முழுக்க என்னுடைய சொந்த கிராமம் பவானி குமாரபாளையம் களத்தை கொண்டது, அந்த ஊரில் வந்து அது ஒரு களம். ஆனால் அந்த கதை வந்து நிச்சயமாக வந்து சீமானந்தன் கதாபாத்திரமாகட்டும் மற்ற எல்லாம் நடித்த எல்லா கதாபாத்திரமும் இந்த கதை நிச்சயமாக வந்து எல்லாருக்குமே போய் அதை பற்றி எல்லாருமே பேசிட்டாங்க. நீங்களும் படம் பார்க்க போகிறீங்க சீக்கிரமாக, அதை பற்றி ரொம்ப பேசுகிறேன்னா. ஸோ ஒரு நல்ல படத்தை வேறு யாருக்கிட்டையாவது நல்ல கதையை வேறு யார்ட்டாவது கொடுத்தா இவ்வளோ சிறப்பாக எடுத்துருக்க மாட்டாங்க. அது கண்ணன் சுரேஷ் கமாச்சி தான். ஏன் சொல்லுவேன்னா நல்ல டீமை கூட வச்சுக்கிட்டாரு, நல்ல அசன்டேட்டர் டீம், கண்ணன் மாதிரி எல்லாருமே நல்லா சப்போர்ட் பண்ணுற டீம். முக்கியமாக அந்த படத்தோட டிஓபி பாலபரணி, ஏன்னா அவன் வந்து கோரிப்பாளையம் இந்த மாதிரி நிறையா படங்கள் இந்த பழக்கம் நான் அண்ணங்கிட்ட அறிமுகப்படுத்தினேன். எப்படின்னா வந்து முதல் படம் டேரக்டருக்கு வந்து ஈகோ இல்லாமல் டாமினேட் பண்ணாமல் சூப்பராக வேலை பார்ப்பான், அப்படி அவங்களோட கஷ்டங்களை புரிஞ்சுக்கிட்டு அழகாக வேலை பார்த்து கொடுப்பான். முதல் படத்துக்கு பாலபரணி மாதிரி ஒரு நல்ல கேமராமேன் முதல் பட இயக்குநருக்கு தேவைப்படுறான். அதுபோல நண்பன் இந்த படத்தில் வேலை பார்த்துருக்குற எல்லாருமே, ஈஷாந்த விழுந்து, எடிட்டர் சுதர்ஷன்லேருந்து எல்லாருமே, முக்கியமாக அந்த படத்தோட டிசைன்ஸ் ஜீவாவுக்கு நான் நன்றி சொல்லணும். ஏன்னா நான் தான் கூட அறிமுகப்படுத்தினேன் சுரேஷன், என்னன்னா ஒரு அவர் வந்து உதவி இயக்குனர் அடிப்படையில், அதாவது சம்திங் இன்னைக்கு கூட பாண்டிராஜ் பார்த்துட்டு சொன்னான், ஆனால் டிசைன் ரொம்ப நல்லா இருந்தது, போஸ்டர் சூப்பராக இருந்துச்சுன்னா. அதுபோல் ஒரு படத்தை வந்து நல்ல டீமை வச்சுக்கிட்டு பண்ண சுரேஷனுக்கு இது அறிமுக படமாக இல்லாமல் அவர் இப்போ கூட பண்ணுற இன்னைக்கு கேள்விப்பட்ட 4-5 படம் வேலை நடந்துகிட்டு இருக்குன்னு அவருக்கு. ஸோ இந்த படம் வெளியாகி அவர் 10-15 படம் நிறையா பண்ணி பயங்கர பிஸியாக இருக்கணும். அப்பப்போ எனக்கு இதை தோன்ற நல்ல கதைகளை அவர் கண்டிப்பாக சொல்லுவேன். அவருக்கு தான் எப்பவுமே ஃபஸ்ட் உரிமை, என்கிட்ட எந்த கதை தோணுனாலும் முதல்ல என் பொட்டாட்டிகிட்டு சொன்னதுக்கப்புறம் அவர்கிட்ட தான் சொல்லுவேன். ஸோ அவருக்கு எந்த கதை பிடிச்சிருந்தாலும் உரிமையோட என் பாக்கெட்லேருந்து வந்து எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். ஏன் சொல்கிறேன்னா நான் ராமன் இது என்னது யாரோட சிறப்புக்கான வந்து அதை நான் நல்லா எடுத்தேன், அது எனக்கு பிடிச்ச கதையை தான் நான் எடுக்க முடியும், அது மக்களுக்கு பிடிக்கல பிடிக்காமல் போகலாம். அந்த படம் மூடலை என் கூட முதல் நாள் வரைக்கும் உட்காந்து குடித்த நண்பர்களே எனக்கு எதிராக மறுநாள் வந்து படமே பார்க்காம விமர்சனம் பண்ணுறாங்க, யூடியூப் தனியாக சேனல் ஆரம்பிச்சு. அப்படி ஒரு சூழ்நிலை வந்து என்னடா கூட இருந்தவங்களும் இவ்வளோ குத்துறாங்களேன்னு சொல்லி உட்காந்து யோசிச்சு ஒரு நாள் அழுதுட்டேன் அவர்கிட்ட. அவனு அவர் டக்குன்னு என் தோல்லை சொன்னார், அண்ணா நான் இருக்கிற வரைக்கும் நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதீங்கன்னு, நான் இருக்கிற வரை நீ எதுக்குமே கொல்லப்படாதீங்கனர். அந்த வார்த்தை வந்து அன்னைக்கு வந்து இன்னைக்கு சாதாரணமாக இருக்கு, அன்னைக்கு அந்த பயங்கர தெம்பாயிடுச்சு எனக்கு. அப்புறம் இப்போ வெற்றிக்குமரன் நான் பேசினார், மதுரை மண்டல நாம் தமிழர் கட்சியின் தென்மண்டல பொறுப்பாளர், அவர் ஒரு ஃபோன் பண்ணி சொன்னார், அண்ணா நாங்களாம் இருக்கோம் விட்டுருமா அப்படின்னு. அப்புறம் டக்குன்னு அதுக்கப்புறம் இடையில மூணு படம் வேலை பார்த்துட்டேன், கார்த்தி சார் படம் கடன்லாம் கட்டிட்டேன், கடவுள் புண்ணியத்தில் இப்போ நல்லா இருக்கேன். ஸோ எனக்கு எந்த கதை தோணாலும் முதல் உரிமை சுரேஷன் எனக்கு, அதை கேள்வியே வேணாம் அந்த உரிமையோடு எடுத்துகிட்டு போகலாம். அதுக்கப்புறம் மிஞ்சிருந்தா நான் பண்ணிக்கிறேன். ஏன் சொல்லுவேன்னா எனக்கு இந்த படம் பண்ணிட்டோம், இது வரைக்கும் எனக்கு சுரேஷனுக்கு அக்ரிமெண்ட் கிடையாது, எவ்வளவு சம்பளம் நான் இது வரைக்கும் அவர்கிட்ட கேட்டதும் கிடையாது, அவர் சொன்னதும் கிடையாது. ஏன் சொல்றேன்னா சில பேரை நேசிக்கும் பொழுது அவர்கிட்ட நம்ம உரிமை ஏற்பட்டுறது, அவங்க நல்லா வரணும், நான் ஜெயிச்சிடணும்னு அவர் சொல்லுவாரு, நான் அவர் ஜெயிக்கணும்னு நான் சொல்றேன். அதுபோல இந்த படத்துல வந்து நடிச்சிருக்கிற எல்லாரும் நிறைய பேர் விட்டுருப்போம் நான். ஸோ நடிச்சிருக்கிற எல்லாருக்கும் வந்து இந்த பிரியங்கெல்லாம் வந்து சொல்லுவேன், நான் பெரிய ஜோதிகா மேடம் நயன்தாரா அவங்கெல்லாம் பண்ண வேண்டிய ஒரு கேரக்டர் சூப்பரா பண்ணிட்டாங்க. ஸோ அவ்வளோ திறமை இருக்கு என் தம்பி ஹரீஷ்லேருந்து எல்லாருமே. ஸோ இந்த விழாவுக்கு வந்திருந்து இன்னொன்று என் குழந்தை சொல்லுவேன், நான் கொஞ்சம் உஷார் கிடையாது, என் குழந்தை பயங்கர உஷார், நான் வந்து ஒரு நிமிஷம் பேசிக்கிறேன், நான் வந்து நடிக்கிறேன்மான்னு கேட்டேன், ஓகே டாடி எத்தனை பிங்க் நோட்டு தருவீங்கன்னு கேட்டான், பிங்க் நோட்டுன்னு 2000 ரூபாய் எத்தனை தருவீங்கன்னு கேட்டான். அவனே சொன்னேன், சரி ஒரு 3 தரேன், இல்லை இல்லை 10 தான், 4 ஓகே.
அப்படின்னா ஷூட்டிங் அன்னைக்கு நடிச்சு முடிச்சு சாயந்தரம் கரெக்டாக பேக்கப் பண்ணணும்னா எங்கே பிங்க் நோட்டுன்னு கேட்பா. இன்னைக்கு ஃபங்க்ஷனுக்கு மட்டும் கேட்கல, ஏதோ அவளுக்கு தெரியல போல. ஸோ என்னை விட என் குழந்தை விவரமாக இருக்கிறா, அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம். இப்படி ஒரு நல்ல மேடை அமைச்சு கொடுத்து சுரேஷனை வந்து நிறைய பேருக்கு நிறைய படம் எடுத்து நிறைய பேருக்கு வேலை கொடுக்கணும். கடவுள் அவருக்கு மிகப்பெரிய வெற்றி கொடுக்கணும். அவர் நல்லா இருந்தால் அவர் கொடை போல் நிறைய பேரை காப்பாற்றுறோங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நன்றி.